ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் ஈஸி கரணிக் தமிழ். நான் உங்கள் ஃப்ரெண்ட் அஃப்னி. பொதுவாக அழகான பூக்களை தரக்கூடிய ரோஜா செடிகளை பார்த்துருப்பீங்க, ஆனால் சாப்பிடக்கூடிய சத்தான பழங்களை தரக்கூடிய ரோஜா செடிகளை பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, அப்படி ஒரு பழம் இருக்கு. அதோட பேர் வந்து ரோஸ் ஹிப்ஸ். இது வந்து ரோஜா செடிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான பழம். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா, இந்த வீடியோ கீழே காணப்படுற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல காணப்படுற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன் சிம்பிள கிளிக் பண்ணி அதுல நீங்க ஆலை செலக்ட் பண்றது மூலமா நான் போடுற இது போன்ற பதிவுகளை உங்களால உடனுக்குடனே பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆரோக்கியமான வாழ்வே மிகப்பெரிய வரம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்வுக்காக நாம சரியான உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்றது ரொம்பவே முக்கியமான விடயம். ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லக்குள்ள அதுல முக்கியமான இடம் பிடிக்கிறது இந்த பழங்கள் தான். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பல வகையான பழங்களை பத்தி நாம தெரிஞ்சு வச்சிருந்தாலும், ஒரு சில சத்து நிறைந்த பழங்களை பத்தி நாம அறியாம தான் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு பழம் தான் இந்த ரோஸ் ஹிப்ஸ். டோக்ரோசஸ், பீச் ரோசஸ்னு சொல்லப்படுற ரோஜா வகை செடிகளில் அதோட பூக்களில் மகர்ந்த சேர்க்கை நடந்ததுக்கு பிறகு இந்த ரோஸ் ஹிப் பழங்கள் வந்து தோன்றும். இந்த ரோஸ் ஹிப் பழங்கள் விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்களை ரொம்பவே அதிகமான அளவில் கொண்டிருக்கு. இந்த பழங்களை தொடர்ந்து நம்மளோட உணவுல நம்ம சேர்த்துக்கொள்றதால நமக்கு ஏற்படுற அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், தலைவலி, ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு, உடல் வலி, இரத்த குழாய்களில் ஏற்படுற இரத்த அடைப்பு, கைகால் மூட்டுக்கள் ஏற்படுற மூட்டு வலி போன்ற அனைத்து விதமான நோய்களையும் சரி செய்யக்கூடியதாக இருக்கு. ரோஸ் ஹிப்ங்கிறது ரோஜா செடிகளோட பழம். அப்ப எல்லா ரோஜா செடிகள்லையும் இந்த பழம் தோன்றணுமே, ஆனா ஏன் பீச் ரோசஸ், டோக் ரோசஸ் போன்ற ரோஜா செடிகள்ல மாத்திரம் இந்த பழம் தோன்றுதுன்னு பார்த்தோம்னா, எல்லா வகையான ரோஜா செடிகள்லையும் மகர்ந்த சேர்க்கை நடந்தா ரோஸ் ஹிப்ஸ் பழங்கள் தோன்றும். ஆனா டோக் ரோசஸ், பீச் ரோசஸ் போன்ற வகைகள்ல மாத்திரம்தான் அந்த பழம் சாப்பிடக்கூடியதாகவும் பழுக்கக்கூடிய தன்மையிலையும் பெரிதாகவும் விருத்தி அடையுது. இதனால டோக் ரோசஸ், பீச் ரோசஸ் மட்டும்தான் சாப்பிடக்கூடிய ரோஸ் ஹிப் பழங்களை உற்பத்தி செய்யுது. இன்னும் பார்த்தோம்னா, மேலைத்திய நாடுகளில் இந்த ரோஸ் ஹிப் பழங்களை பயன்படுத்தி ரோஸ் ஹிப் ஜாம், ரோஸ் ஹிப் கோடியல்ஸ் அண்ட் ஜெல்லிஸ், ஹெர்பல் டீஸ், வைன்ஸ் போன்ற உணவுப் பொருட்களையும் உற்பத்தி செய்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ரோமேனியா, ஹங்கேரியா போன்ற நாடுகளில் இந்த ரோஸ் ஹிப் பழங்களோட உணவு உற்பத்தி பொருட்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையோடு இணைந்து காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாம, ரோஜா பூக்களோட இதழ்களை பயன்படுத்தி செய்யற குல்கர்ந்திலையும் இந்த ரோஸ் ஹிப் பழங்களை சேர்த்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ரோஸ் ஹிப் பழங்களை காய வச்சு பதப்படுத்தி இது மூலமா ரோஸ் ஹிப் டீ கூட தயார் செஞ்சு குடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ரோஸ் ஹிப் பழங்கள் நம்மளோட உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுல முக்கிய இடம் வகிக்குது. அது மட்டும் இல்லாம, நம்மளோட உடல்ல காணப்படுற இரத்த நாளங்கள்ல ஏற்படுற இரத்த கட்டி அடைப்புகள், கொழுப்பு அடைப்புகள் போன்றவற்றையும் இந்த ரோஸ் ஹிப் பழங்கள் சரி செய்யுது. இது மூலமா இரத்த நாளங்கள்ல காணப்படுற அடைப்புகள் நீங்கிறதால இதயத்திலிருந்து பம்பப்படுற இரத்தம் நம்மளோட உடல் முழுவதும் ஒரு சீரான அளவுல பம்பப்படும். இதனால நம்மளோட உடல் ஆரோக்கியமான நிலையில இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த பழங்கள்ல காணப்படுற அதிகப்படியான விட்டமின் சி நம்மளோட உடல்ல காணப்படுற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இம்யூனோகுளோபின்ஸ அதிகரிக்கும். இது மூலமா நம்மளோட உடல்ல நுழையிற பாக்டீரியா, வைரஸ் போன்ற அந்நிய பதார்த்தங்களை அழிச்சு நம்மளோட உடலை ஒரு பாதுகாப்பான நிலைமையில பேணுறதுக்கு இந்த ரோஸ் ஹிப் பழங்கள் உதவியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த ரோஸ் ஹிப் பழங்களை டீ வடிவத்துல தினமும் எடுத்துட்டு வரதால நம்மளோட இரத்தத்துல காணப்படுற இரத்த சர்க்கரையோட அளவு எப்பவுமே கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த பழங்கள்ல காணப்படுற அதிகப்படியான ஹீமோகுளோபின் நம்மளோட உடல்ல காணப்படுற செங்குருதி கலங்களை அதிகரிக்கிறதுலயும் உதவியாக இருக்கும். நம்மளோட உடல்ல காணப்படுற செங்குருதி கலங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதால நம்மளோட உடல் எடுத்துக்கொள்ற ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்கும். இது மூலமா கலச்சுவாசம் அதிகரிச்சு சுறுசுறுப்பான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். அது மட்டும் இல்லாம, இந்த ரோஸ் ஹிப் பழங்கள்ல காணப்படுற பொட்டாசியம், கல்சியம் போன்ற சத்துக்கள் நம்மளோட எண்புமச்சை கலங்களுக்கு வலு சேர்த்து உறுதியான எறும்புகளுக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த ரோஸ் ஹிப் பழங்கள்ல காணப்படுற சத்துக்கள் நம்மளோட முகத்தோட அழக பேன்றதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கு. இது மூலமா முகப்பொலிவு அதிகரிக்கும். முகத்துல காணப்படுற கரும்புள்ளிகள், பருக்கள் போன்றன நீங்கும். அது மட்டும் இல்லாம, நம்மளோட முகத்துக்கு நல்ல ஒரு வெண்மையான நிறம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த ரோஸ் ஹிப் பழங்களை தொடர்ந்து எடுத்துட்டு வரதால நம்மளோட முகத்துல இருக்கிற மறையாத தழும்புகளை கூட மறைக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த ரோஸ் ஹிப் பழங்களுக்கு இருக்கு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.